சென்னை ஆலந்தூர் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு அறிஞர் அண்ணா பெயரும், சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு புரட்சித் தலைவர் டாக்டர் எம் ஜி ராமச்சந்திரன் என்றும், சிஎம்டிடி மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு புரட்சித் தலைவி டாக்டர் ஜே ஜெயலலிதா மெட்ரோ ரயில் நிலையம் என்றும் தமிழக அரசு பெயர் சூட்டியுள்ளது. கேரளத்தைச் சேர்ந்த 15 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் திமுக முன்னாள் எம்எல்ஏ ராஜ்குமாருக்கு எம்பி எம்எல்ஏக்களின் வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் வழங்கிய 10 ஆண்டு சிறை தண்டனையை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து தீர்ப்பளித்தது. ஆந்திர மாநிலத்தில் பிரகாசம் மாவட்டத்தில் குறிச்சேடு பகுதியில் நேற்று மாலை போதைக்காக கிருமி நாசினி குடித்த 10 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். அசாம் மாநிலம் உடல்குரி மாவட்டத்தில் யானை ஒன்று தனது குட்டியுடன் ஆற்றை கடக்கும் பொழுது தாய் யானை ஆற்றை கடந்த நிலையில் தனது குட்டியை பத்திரமாக கரை சேர்க்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. பதினோராம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. மொத்தம் 96.04% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் 97.49% மாணவிகள், 94.38% மாணவர்கள், 2716 மேல்நிலைப் பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே 240 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள புதிய தடுப்பணை பணிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று அடிக்கல் நாட்டினார். கந்தசஷ்டி கவசத்தை தவறாக விமர்சித்த கருப்பர் கூட்டம் யூடியூப் சேனல் அமைப்பினருக்கு ஆதரவாகவும் இந்து மதத்திற்கு எதிராக பேசியதாகவும் எழுந்த புகாரின் அடிப்படையில் திரைப்பட இயக்குநர் வேலு பிரபாகரன் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த சைபர் கிரைம் போலீசார் அவரை கைது செய்தனர். அயோத்தியில் ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடைபெறும் ராமர் கோவில் பூமி பூஜை நிகழ்வில் சன்னி வஹ் வாரிய தலைவர் வாசிம் ரிஸ்வி மற்றும் இக்பால் அன்சாரிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் பாஜக நிறுவன தலைவர்கள் எல் கே அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி ஆகியோரும் பங்கேற்கின்றனர். சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டிருந்த பொழுது அவ்வழியாக வந்த வெளிமாநில லாரியை நிறுத்திவிட்டு ஓட்டுநர் உள்ளிட்ட 3 பேர் இறங்கி ஓடினர். 3 பேரையும் மடக்கி பிடித்து நடத்திய விசாரணையில் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த சைஹுல், முகமது சராபத், முகமது ஜினித் என்பதும் நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் பகுதியில் உள்ள யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவின் ஏடிஎம் இயந்திரத்தை வெல்டிங் மிஷின் மூலம் உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற பொழுது தீப்பற்றியதால் அங்கிருந்து தப்பித்துச் சென்றதாகவும் தெரிவித்தனர். அண்ணா பல்கலைக்கழக கட்டுப்பாட்டில் வரும் 546 பொறியியல் கல்லூரிகளில் சிவகாசி விநாயகா சோனி ஃபயர் ஒர்க்ஸ் குழுமத்தைச் சேர்ந்த 4AAA பொறியியல் கல்லூரி 44வது இடத்தை பிடித்துள்ளது.